ஞான தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து அகிலாண்டேஸ்வருடன் அவர் சோழீஸ்வர பெருமான் திருவடிகள் வணங்கி எல்லா தெய்வங்களையும் வணங்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய 7 திருமுறை பதிகை எண் 80 தலம் திருக்கேதிச்சரம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி குருவே போற்றி திருவே போற்றி சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருக்கயிலாய பரம்பரை போற்றி பதிக வரலாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாருடன் திரு ராமேஸ்வரத்து இறைவரை பணிந்து திரு ராமேஸ்வரம் திருக்கேதிச்சு ராமேஸ்வரன் நம்ம தெற்கு ராமேஸ்வரமா வடக்க இருக்கார் திரு ராமேஸ்வரத்தை பணிந்துருக்கு திருவிராமேச்சுரம் அப்படின்னு இருக்குது திருவிராமேச்சுர இறைவரை பணிந்து திரு கேதீச்சுர பெருமானை பணிந்தபோது பாடியது களச்சிங்க நாயனார் புராணத்தில் 109 மந்திரத்தில் இந்த பதிக குறிப்பு இருக்குது 9 இத்தலத்தில் இறைவன் எழுந்தருளிருக்கிற பெருமையை இந்த பதிகம் சொல்லுகிறது. அம்மை கௌரி அம்மை இறைவன் திருக்கேதீஸ்வரர் முதல் மந்திரத்தினுடைய பொழிப்புரை விருப்பமுடைய பூதப்படையுடைய ஞான வடிவானவன் இறைவன் இடபவாகனன் மதம் உடைய யானை தோல் போர்த்தியவன் மதம் கொண்ட யானை தோல் போர்த்தியவன் மணவாள கோலமுடையவன் இத்தலத்தில் எழுந்தருளிற இறைவன் அன்பர்களாகிய அடியார்களால் வணங்கப்படுபவன் பாலாவி ஆற்றின் கரைமேல் இறந்தவர் எலும்பை அணிபவனாக காணப்படுகின்றான். இதில் குறிப்புரை எதுவுமே நம்ம எடுத்துக்கிட்ட முற்றிலும் இலக்கணம்தான். இலக்கண குறிப்புரை வந்து நம்ம எடுக்கிறது இல்லை, ஏன்னா அது அனுபவிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு மட்டும்தான் பார்க்குறோம். அருணை வடிவேலினார் இலக்கண குறிப்புரை எல்லாம் எதா தான் இருக்கும், இலக்கணம்தான் இருக்கும், நயமெல்லாம் சொல்ல மாட்டார். திருக்கேதாரம் வேற திருக்கேதீச்சரம் வேற. மந்திரத்தை ஒருத்தர் படிங்க. நத்தார்படை ஞானன் பசுவேரின் நனை கவுள்வாய்ங்கிறது யானைக்கு வர்ணனைங்க. நனை கவுள்வாய் மத்தம் மத யானையுரி போர்த்த மணவாளன் பத்தாகிய தொண்டர்தொழு பாலாவியின் கரைமேல் செத்தார் எலும்பணிவான் திருக்கேதி சரத்தான். மிக எளிமையான மந்திரம்தான். மத்தம் மத யானையுரி போர்த்த மணவாளன் எங்க இருக்குது? மழுவாடா, மழுவாளுங்கிறது தப்பு, மணவாளன் தான் கரெக்ட், மழுவாளுங்கிறது தப்பு. விளக்கம் எழுதுங்க. பூதப்படையுடையவன்
இறைவன் பூதப்படை சூழ இருத்தலை தேவாரம் பல இடங்களில் கூறுகிறது. பூதங்கள் சூழ, பாரிடம் சூழ, இப்படியெல்லாம் தேவாரத்தில் வரும். ஆன்மாக்களையே இறைவன் தனக்கு எதாக வைத்துக் கொள்ளுகிறார்? பூதப்படையாக வைத்துக் கொள்ளுகிறார். ஆன்மாக்களை என்ன? அடியார்களைன்னு அர்த்தம். தகுதியுடைய அடியார்களைன்னு பொருள். ஆமா, இந்த மந்திரத்தில் முக்கியமான செய்தி ஞானன்ங்கிற வார்த்தை தான். ஞானன் என்பது இறைவன் ஞானமே வடிவாக இருப்பது. அதை அருள் திருமேனி உடையவன் என்று சொல்லலாம், அல்லது பதிஞான வடிவானவன் சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். அருள் திருமேனி உடையவன் சொல்லலாம், பதிஞான வடிவமானவன் சொல்லலாம். அடுத்து இடபத்தில் ஏறுறதை சொல்லியிருக்கிறாரு. பிறகு யானைத்தோல், மதமுடைய யானைத்தோல் உரித்ததை சொல்லியிருக்கிறார். யானைத்தோலை உரித்ததை சொல்லும்போது, மதம் கொண்ட யானைத்தோலை, மதநீர் ஒழுகுகின்ற யானைத்தோலை உரித்தல் என்று சொன்னது யானையினுடைய பலத்தை காட்ட. ஒரு ஆற்றலற்ற யானைத்தோலை இறைவன் உரித்தார் என்று நாம் கருதக்கூடாதுங்கிறதுக்காக என்ன சொன்னாரு? மதம் கொண்ட யானைன்னு சொன்னார். ஆற்றலுடைய யானையின் தோலை தான் உரிச்சாரு. நம்ம வழக்கில் சொல்கிறோம்ல, பாம்பு செத்த பாம்பு அடித்த மாதிரி அழுதுறான், அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. யானையின் ஆற்றலும் தெரிகிறது, அதுதான் அதில் முக்கியமான செய்தி. மணவாள கோலம் என்பது இறைவனுடைய போக வடிவம். யானைத்தோலை உரித்தது வேக வடிவம். முதல் வரியில இறைவனை ஞானன்னு சொல்றாரு, அது யோக வடிவம். சிவபெருமானுக்கு யோக வடிவம் என்பது குருவாக வருவது. வேக வடிவம் என்பது தீமையை தடுக்க வருவது. போக வடிவம் என்பது அம்மையப்பராக வந்து கட்டு நிலையையும் வீட்டு நிலையையும் கொடுப்பது. ரெண்டு நிலையிலையும் அம்மையப்பர் வருவாங்க. கட்டுநிலை கொடுக்கவும் அம்மையப்பரா வருவார், வீட்டு நிலை கொடுக்கவும் அம்மையப்பரா வருவார். நடராஜர் நடனம் ஆடும்போது சிவகாமியை எல்லா நிலையிலும் தான் பார்க்குறாங்க. வீட்டு நிலையில் பார்க்காம இருக்கிறது இல்லைல்ல. கட்டு நிலையிலையும் பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்க, வீட்டு நிலையும் பார்க்குறாங்க. எனவே இந்த மந்திரம் மூன்று வடிவங்களையும் கொண்டு அமைந்திருக்கிறது. இறந்தவர்கள் எலும்பை அணிந்த செய்தி இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இறைவன் சங்கார காரணனாய் இருப்பதை காட்டுகிறது. பேரூழி காலம், மகா பிரளயம் வந்து பிரபஞ்சம் எல்லாம் அழிந்தாலும் அழியாமல் இருப்பவன் இறைவன் என்பதை காட்டுகிறது.
சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை நுட்பங்கள் ஒரு 4க்கு மேற்பட்ட நுட்பங்களை முதல் மந்திரத்தில் வச்சிருக்கிறார். உறுதியாக இந்த மந்திரத்தை நாம் முழுசாக படிக்கும்போது இதில் துரிய நிலை, துரியாதது நிலை, குருவருள் எல்லாமே வரும். இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். துரிய நிலை வரும், துரியாதீத நிலை வரும், குருவினுடைய செயல்கள் வரும், பேரின்ப நிலைகள் வரும், எல்லாம் வர்றதை பார்க்கலாம். அதுக்கான அறிகுறி தான் இந்த முதல் மந்திரம். அதை விட முக்கியம் இந்த திருக்கேதீச்சரம்லாம் வடநாட்டு தலங்கள் தானே. வடநாட்டு தலங்கள் அடிப்படையில் ஞானத்துக்குரிய தலங்கள் தான். வடநாட்டு தலங்கள் எல்லாம் பெரும்பாலும் வந்து தொடங்கும் போதே பற்றற்ற நிலையிலிருந்து தான் தொடங்கும். அங்கே சரியை கிரியையெல்லாம் ஓரளவு கட்டுப்பட்டு எதில் தான் தொடங்கும், யோகம் ஞானம், யோகம் ஞானத்தில் தான் தொடங்கும். துரிய நிலை, துரியாதீத நிலையை தான் வடநாட்டு தலங்கள் பேசும். அதனால தான் எடுத்த உடனே நத்தார்படை ஞானன் அப்படின்னு ஆரம்பித்தார். மந்திரமே ஞானத்தில் தொடங்குகிறது. இப்போ நம்ம உள்ளே போகும்போது இந்த பேசிக்கலே பார்க்கணும். குரு எங்கே வர்றாரு, யோகம் எங்கே வருது, போகம் எங்கே வருது, வேகம் எங்கே வருது, சங்காரகாரணம் எங்கே வருது, அப்படி பார்த்துக்கிட்டே போனால் நம்ம அந்த மந்திரத்தை நெருங்கலாம். இரண்டாவது மந்திரத்தினுடைய பொழிப்புரை, சுடப்பட்ட நுண்ணிய பொடியாக இருக்கின்ற நீட்டை பூசியவன், பிறை அணிந்தவன், ஒரு ஃபேன் போட்டுடுவோமா, ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணிடுவோமா, பத்தி வச்சிருக்குதுல்ல, இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடுங்க. பிறை அணிந்தவன் இருமல் குறையும், வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேனுக்கு இருமல் அதிகமாகும். பிறை அணிந்தவன், கோவண ஆடை அணிந்தவன், யானைத்தோல் உறுத்தி போர்த்தியவன், நீலகண்டன். இத்தலத்தில் பாலாவி ஆற்றின் கரைமேல் அம்மையோடு எழுந்தருளி இருக்கிறான். மந்திரத்தை படித்து பார்க்கலாம். சுடுவார் பொடி நீரும் நல துண்டப்பிறை கீழும், அடுத்தது கடமார் களி யானை புரி யானையுரி அணிந்த கரை கண்டன், படவேரிடை மடவாளோடு பாலாவியின் கரைமேல் திடமாமுறைகின்றான் திருக்கேதீச்சரத்தானே. படவேர் இடை மடவாளுங்க, படவேருங்கிறது அதாவது உரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாம்பு போலும் இடைன்னு சொல்லியிருக்காங்க. படவேர் இடை, பாம்பு போலும் இடை என்று பொருள் சொல்லியிருக்காங்க. விளக்கம் எழுதலாம். இந்த பதியத்தில் குறிப்புரை இருக்காது. குறிப்புரை இருந்தால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். குறிப்புரை எதுவுமே பயன்படாது, இலக்கணம் மட்டும்தான் இருக்கும். அவர் இந்த நயம்லாம் சொல்ல மாட்டார், அவருக்கு பிடிக்காது. அதனால் நாம் வந்து அதில் பொருள் எடுக்கலாம். அதாவது சுட்ட பொடியை பூசியவன், பொடியாகிய நீட்டை பூசியவன், இது குருவுக்கான குறிப்பு அல்ல, சங்காரகாரணனுக்கான குறிப்பு. அதாவது எந்த கடவுள் அழிந்தாலும் யார் அழியாமல் இருப்பார், சிவன் அழியாமல் இருப்பார் என்பதற்கான ஒரு அடையாளம். அதைத்தான் முந்தைய மந்திரத்தில் கடைசியில் எலும்பை வச்சு சொன்னார், இங்கே சாம்பலை வச்சு சொல்கிற. வட இந்திய தலங்களெல்லாம் இப்படி தான் அந்த சாம்பல் எலும்பு இதைத்தான் அதிகமாக பேசும். அதை வைத்து சொன்னார். பிறை அணிதல் குறிப்பு நமக்கு தெரியும். பிறை என்பது இறைவனுடைய பெருங்கருணை, பிறை என்பது மதி. இந்த சிவாக்கர சாமிகள் கூட அதை பேசினார் தெரியுமா, பிறைங்கிறது மதியை குறிக்குதுன்னு சொன்னார் தெரியுமா, மதியை குறிக்கும். கோவண ஆடை என்பது திருவாசகத்தை வச்சு தான் சொல்லணும், என்னது வேதங்களை குறிக்கும்.
இறைவனுக்கு கோவண ஆடை அணிகிறது வேதங்களுக்கான ஒரு குறியீடு. அதான் நம்ம திருவாசகத்தில் கோவணமே, திருவாசகத்தில் அதற்கான வரியே இருக்குது. ஆ, சாளலோ திருச்சாளல் இருக்குது. அடுத்த கோவணமா சாற்று. வேதங்கள் நான்கையே இறைவன் கோவணமாக அணிந்திருக்கிறார். வேதம் இதில் வேதத்திற்கான ஒரு குறிப்பு சொல் இருக்குது, அதுதான் கோவணம். அந்த வேதத்தின் குறிப்பு சொல்லை கொண்டு யார் வருகையை முடிவு செய்யணும்? குருவினுடைய வருகையை முடிவு செய்யணும். வேதம் வந்தால் யார் வரணும்? குரு வரணும். வேதம் தனியாக வந்து என்ன பண்ண போகுது? குரு வந்து தான் வேதத்தை சொல்லணும். எனவே குருவின் வருகைக்கான ஒரு குறிப்பு சொல் அது. யானை தோலை போர்த்தியதை முதல் மந்திரத்திலையும் சொல்லி இந்த மந்திரத்திலையும் சொல்றாரு. அது இந்த பதிகத்துக்கு ஒரு தனி சிறப்பு. யானைத்தோல் போர்த்தியதை அந்த மந்திரத்திலையும் சொல்லி இந்த மந்திரத்திலையும் சொல்லி அது இறைவனுடைய பேராற்றலை குறிக்கிறது. அந்த மந்திரத்தில் சொன்ன மாதிரியே தான் சொல்றார். மதம் உடைய யானைங்கிறார். யானையின் ஆற்றலையும் இறைவன் ஆற்றலையும் குறித்து, பிறகு யானைத்தோலை உரித்தல் என்பதை நம்ம சித்தாந்தத்தில் என்ன நீக்கமாக பார்க்கிறோம்? ஆணவ மல நீக்கமாக பார்க்கிறோம். என்ன மல நீக்கம்? ஆணவ மல நீக்கமாகவும் பார்க்கிறோம். வேற வழி கிடையாது. திரும்ப திரும்ப வந்ததுன்னா நம்ம அதுக்கு ஒரு சரியான காரணத்தை எடுக்கணும். நேற்றைய பாடத்திலேயே அதில் ஒரு தேவாரத்தில் வந்திருக்குது. அதாவது நரி தானே, நரி வந்து வாயில் இருக்கிற தசையை விட்டுட்டு மீனை பிடிக்குதுன்னு பதிவு பண்ணியிருக்கிறோம். அந்த வாயில் இருக்கிற தசை எதை குறிக்குதுன்னா சிவனை குறிக்குதுன்னு இருக்கு. தேவை அந்த குறிப்புறையிலே இருக்குது. நம்ம நிறைய ஒரு கெட்ட உயிருங்கிறோம், அதில் நிறைய ஆன்மாவை குறிக்கிறதுன்னு இருக்கு. அதனால் ஒரு சின்ன குறிப்பை கூட என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அவங்க விட அர்த்தத்தோடு பாடி வச்சுருக்கிறாங்க. நாம் அந்த அர்த்தங்களையெல்லாம் பார்க்காம பாடிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத பார்க்குறதே கிடையாது. அன்னை கூட யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு பதிகம் மட்டும் பாடப்பட்ட தலங்கள் இருக்குது. ஒரு பதிகம் மட்டும் பாடப்பட்ட தலங்கள் நிறையா இருக்குது. அந்த ஒரு பதிகத்தை அந்த கோயிலை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இத்தனை வருஷம் ஆகியும் நம்ம சொல்லிக் கொடுக்கலையே. அவங்களுக்கு தெரியல சார், அவங்க வரலன்னா சொல்லக்கூடாது. அந்த கோயிலை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த பதிகம் தெரியுமா? பதிகம் எழுதி வருஷம் என்னாச்சு? 1000 ஆண்டுகளுக்கு மேலே, 1300 ஆண்டு ஆகுது. அந்த தலத்தின் மேல் பாடப்பட்ட ஒரு பதிகத்தை அந்த கோயிலில் அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சொல்கிற இடத்துக்கு நாம் என்ன செய்யலை? கொண்டு வரலையே. அதை கூட செய்யலையே நம்ம. பிறகு நம்ம 1000 வருடங்கள் கிடைத்தும் கூட அதை செய்யலையே. இப்படி தான் நம்முடைய சைவ பணிகள் என்ன செய்கிறது இருக்குது. அதுக்கு யார் பொறுப்புன்னு நம்ம தான் பொறுப்பு. அந்தந்த தலைமுறை தான் பொறுப்பு. அந்தந்த தலைமுறை தான் பொறுப்பு. அவங்க வரல, நாங்கள் சொல்லிக் கொடுக்கல. அந்த காரணம் சொல்கிறவங்களை வச்செல்லாம் சமயம் பண்ண முடியாது. எதுவுமே சமையல் கூட பண்ண முடியாது. காரணம் சொல்கிறவங்களை வச்சு சமையல் கூட பண்ண முடியாது. மிளகாய் இல்லை, அதனால் மிளகாய் இல்லாமல் சாம்பார் வைக்கிறேன்னு சொன்னால் என்ன செய்வோம்? மிளகாய் இருக்கணும், அதுதான் சாம்பார். என்ன சொல்கிறீங்க? நான் இன்றைக்கி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் தலைமுறை தலைமுறையாக பிழை நடந்திருக்குதுன்னு சொல்கிறோம். அதை இதில் பார்க்கணும். இந்த மந்திரத்தில் வந்து யானைத்தோல் திரும்ப திரும்ப வர்றதுனால இந்த குறிப்பு எடுத்துக்கொள்ளணும். பிறகு அம்மையோடு இருக்கிறத இங்கே திரும்ப திரும்ப பதிவு செய்கிறார். ஏனென்றால் அங்கே மணவாள கோலம்னாரு, இங்கே அம்மையோடு இருக்கிறாருங்கிறார். அம்மையை பற்றி பேசினாலே நாம் எப்போவுமே அதை அருள்நிலைன்னு எடுத்துக்கணும். அருள்நிலை என்னென்னலாம் சொல்லலான்னு பார்க்கணும். அம்மை வந்தா ஒன்று அருள்நிலை, இன்னொன்று துரிய நிலை. ஆமாம், இன்னொன்று துரிய நிலை, இன்னொன்று ஆன்மசுத்தி நிலை. ஆன்மசுத்தி சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் வந்துடும். ஆன்மசுத்தி நிலை. ஆன்மசுத்தி நடக்கும்போது என்னெல்லாம் நடக்கும்? அதுதான் சிவ தரிசனம் நடக்கும், சிவ யோகம் நடக்கும். இது எப்போவுமே நம்ம மைண்டில் செட்டாகவே இருக்கணும். தசகாரியம் பேசி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருள் சொல்கிறாங்க தசகாரியத்தில். இன்றைக்கி ஒரு அம்பலவான தேசிகர் தசகாரியம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் பிரம்மம்னு சொல்லுது எந்த ஸ்டேஜில்? ஆன்மரூபத்தில். ஆன்மரூபத்தில் நான் பிரம்மம்னு சொல்லுது, ஆன்மசுத்தியில் நான் பிரம்மம் இல்லைன்னு சொல்லுது. என்ன அதுக்கு என்ன விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறோம்? ஆனால் அதில் ஒரு அட்வான்ஸாக ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆன்மரூப நிலையில்
என்ன செய்கிறதுனா, இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்திக்கு வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா நினைக்கிது. இது ஒரு புது செய்தி அதில் வருது, இதுவரைக்கும் நம்ம பேசவே இல்லை, புதுசு புதுசாக அந்த உரைகளில் வருது. ஆன்மரூப நிலையில் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி தன் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நினைத்து கொண்டு தன்னை யாராக நினைக்கிறது? ஆனால் ஆன்ம சுத்தி நிலையில் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? இறைவன் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நினைத்து கொண்டு தன்னை அடிமையாக நினைக்கிறது. அப்படின்னு ஒரு புது பாயிண்ட் அதில் உள்ள வருது. அம்பலவான தேசிகர் தசகாரியத்தில் இருக்கு, 25வது மந்திரத்தை ஒட்டி இருக்கு. அதை நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ எழுதுங்க, என்ன எழுதுனீங்க? அருள்நிலைன்னு சொல்லலாம், அடுத்தது துரிய நிலைன்னு சொல்லலாம், ஆன்ம சுத்தி நிலைன்னு சொல்லலாம். ஆன்ம சுத்தி நிலைன்னு சொல்லும்போது பிராக்கெட்ல எழுதணும் என்னதெல்லாம். சிவ தரிசன நிலைன்னு சொல்லலாம், சிவ தரிசன சொல்லலாம் சொல்லலாம் சொல்லக்கூடாது. ஆன்ம சுத்தி நிலையை அடைஞ்சாச்சு, அதுல சிவ யோகமும் நடக்கும், சிவ தரிசனமும் நடக்கும், அதெல்லாம் இங்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லணும். அதையெல்லாம் சொல்ல போறாரு அல்லது சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அம்மை வந்துட்டுனா நம்ம தாண்டி எது வரைக்கும் நகர்த்திடலாம்? துரியம் வரைக்கும் நகர்த்திடலாம். அம்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சொன்னாலே என்பதை நாம் இதனுடைய பதிகத்தினுடைய தொடக்கமாக கொண்டு இந்த பதிகம், வடநாட்டு பதிகங்களெல்லாம் இப்படி தான் இருக்கும், எடுத்த உடனே துரியத்துக்கு போயிடும். நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியகிரியை சொல்லி மெதுவாக நகர்த்துவாங்க. நமக்கு வந்து அங்கமாலை ஸ்டெப்பு வந்து நம்ம இதில் அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டு பதிகங்களில் அங்கமாலை ஸ்டெப்பு அதிகமாக இருக்கும். தலையை நீ வணங்காய், கண்கள் கண்மீன்களோ, பிறகு நெஞ்சை நீ நினையாய், உற்றார் ஆர்வலர்தோ அப்படின்னு படிப்படியாக இருக்கும். வடநாட்டு தலங்கள் எடுத்த உடனே எங்கே ஏறிடும்? நேரே யோகத்திலேருந்து தான் தொடங்கும், மெயினாக யோகத்திலேருந்து தொடங்கும். அதுதான் அந்த மந்திரத்தினுடைய கட்டமைப்பு. யோகத்திலிருந்து தொடங்குவதற்கான ஒரு முன்னோட்டம் தான் அம்மை வருதல். இதில் பின்னால் நிறைய ஞான செய்திகள் என்ன செய்யும், வரும், நிறைய வரும். நம்ம படிக்கணும், படிக்கவே இல்லை, ஆனால் வரும். இப்படி இருந்தால் அப்படி இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வந்துடணும் என்று தேவார பகுதி நிறைவு செய்து அடுத்த பகுதிக்கு போகணும்.